அரியலூர் அருகே நாட்டுவடி தயாரிப்பின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் வெடிபொருட்கள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களை போலீசார் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். ஞானசேகரன், இந்த அரியலூர் வெடி விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய. அரியலூர் அருகே உள்ள விறகாலூரில் நேற்று நாட்டு வெடி தயாரிக்கும் இடத்தில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் 14 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்றைய காவல்துறையினர் விஏஓ உதவியுடன் அந்த பகுதிகளில் வெடி தயாரிக்கும் பகுதிகளில் இருக்கும் வீடுகளை சோதனையிட்டனர். அந்த சோதனை செய்ததில் வெடிமருந்து தயாரிக்கும் இடத்தில் வேலை பார்த்தவர்கள் வீட்டில் வெடி செய்யும் மூலப்பொருட்கள் மூட்டை மூட்டையாக சிக்கியுள்ளன. அதனை எல்லாம் பறிமுதல் செய்து வெளியில் வைத்து பாதுகாத்து வருகின்றனர். அந்த இதை வந்து அழிப்பதா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது மேலும் வந்து பொதுமக்களிடத்துல பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த வெடி விபத்து சப்போஸ் வீட்டில் வெடித்திருந்தால் அருகில் பள்ளி உள்ளது. வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட வீடுகள் இருப்பதால் இந்த வெடி விபத்து பெரும் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். இது காவல்துறை கூர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.